அனுரக் கட்சிக்குள் குடும்ப அரசியல், தென்னிலங்கை அரசியலில் குழப்பம். நாட்டில் இளம் சமூகத்தினரிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. சித்திரவதையில் ஈடுபடும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரிக்கை. அத்துமீறி எடுக்கப்பட்ட சங்கு சின்னம், மக்களிடம் மன்னிப்பு கோரும் தமிழ் மக்கள் பொதுச்சபை. லெபனானில் ஐநா அமைதிப்படையின் பிரதான வாயிலை தகர்த்தன ஸ்ரேல் டாங்கிகள், அதிகரிக்கும் பதற்றம். தொடர்பில் விரிவான செய்திகள். நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியும் குடும்ப அரசியலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. 2024 ஆண்டிற்கான பொதுத் தேர்தலில் போட்டியிடுவோர் தொடர்பில் 2 பட்டியல்கள் முன்வைக்கப்பட்டுள்ளமையே அதற்கு காரணமாகும். தேசிய மக்கள் சக்தியின் செயலாளர் நிகால் அபிசிங்க களுத்துறை மாவட்டத்திலும், அவரது மகன் சத்ரங்க அபிசிங்க கொழும்பு மாவட்டத்திலும் போட்டியிடுகின்றனர். மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். அதேவேளை அவரது மனைவி சமன்மலி குணசிங்க கொழும்பு மாவட்டத்தில் இருந்து தேர்தலில் போட்டியிடுகின்றார். இலங்கையில் குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாகவும் ஊழலை அளிப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் சமகால ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சூளுரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி வேலை தேடுவதற்காக அல்ல, வேலை கொடுப்பதாக இருக்க வேண்டும் மற்றும் வேலைகளை உருவாக்க வேண்டும் என்று தொழிலதிபர் திலீப் ஜாவீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற டிப்ளோமா வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், இலங்கையின் கல்வி பாடத்திட்டத்தில் தொழில் முனைவு தொடர்பான விடயதானங்கள் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த தொழில் முனைவு பற்றிய கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை. இதனாலேயே இந்த சமூகம் முன்னேறவில்லை. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கல்வி வேலை தேடுவதற்காக அல்ல, வேலை கொடுப்பதாக இருக்க வேண்டும், வேலைகளை உருவாக்க வேண்டும். இதுதான் நாட்டிற்கு தேவை. இதை பற்றி பேச வேண்டும். ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து தொழில் முனைவோராகுங்கள். இந்த தொழில் முனைவோர் கருத்தை சமூகமயமாக்க நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக முயற்சித்து வருகிறேன். பாரம்பரியத்திற்கு புறம்பாக எப்படி சிந்திப்பது? ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கவா, வித்தியாசமாக சிந்திக்கவா, அப்படி நினைப்பதனூடாக இலக்குகளை அடைய முடியும் என நான் நம்புகின்றேன் என கூறியுள்ளார். சந்தேக நபர்களை சித்திரவதை செய்தமை தொடர்பில் போலீசாருக்கு எதிராக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளை செயற்படுத்துமாறு ஊடக அமைப்பு ஒன்று கோரிக்கை விடுத்துள்ளது. சட்டவிரோத கைதுகள், தடுப்புகள் மற்றும் சித்திரவதைகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தீர்ப்புகள் பல வருடங்களாக வழங்கப்பட்டு வருகின்ற போதிலும் போலீசாரினால் அவை செயற்படுத்தப்படாத நிலையில் போலீசாரின் அடாவடித்தனம் தொடர்வதாக இளம் ஊடகவியலாளர்கள் ஒன்றியம் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்னவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் மனித உரிமைகள் ஆணைக்குழு போலீசாரின் அட்டூழியத்திற்கு எதிராக 51 தீர்ப்புகளையும், 14 வழக்குகளில் சந்தேக நபர்களை சித்திரவதை செய்வதாக 25 மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கியுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தெரிவாவதற்கு முன்னர் ஆகஸ்ட் 22 விசாரணைக்கு வந்த அடிப்படை உரிமைகள் மனு மீதான தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு எழுதி பேனாவின் மை காய்வதற்குள் இதேபோன்ற மற்றொரு சம்பவம் பதிவு செய்யப்படுகின்றதென கூறியது. அம்பாந்தோட்டை சூரியவெவ பிரதேசத்தில் உள்ள ஜாதுன் கமகே பிரியந்த என்ற இளைஞனால் தனது அடிப்படை உரிமை மீறல் தொடர்பில் போலீசாருக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அங்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களில் போலீசாரின் சித்திரவதை தொடர்பான தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு பாரிய பொறுப்பு உண்டு என இளம் ஊடகவியலாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மக்கள் நாணயமானவர்களுக்கும் கரைபடியாதவர்களுக்கும் தேசத் ரட்சிக்காக உழைப்பவர்களுக்கும் வாக்களிக்க வேண்டும் என பொதுக்கட்டமைப்பைச் சேர்ந்த நிலாந்தன் தெரிவித்துள்ளார். யாழூடக அமையத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்கள் பொதுச்சபை ஜனாதிபதி தேர்தலை கையாண்டது போன்று மற்றைய தேர்தல்களை கையாள முடியாததால் நாடாளுமன்ற தேர்தலில் விலக்கி இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் பாவித்த சங்கு சின்னத்தை நாடாளுமன்ற தேர்தலில் பாவிக்க வேண்டாம் என கூறினோம். கட்சிகள் விரும்பியிருந்தால் சங்கு சின்னத்தை எடுக்காது இருந்திருக்கலாம். அதனையும் மீறி எடுத்துள்ளார்கள். சங்கு சின்னத்திற்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் பொதுக்கட்டமைப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை.
தமிழ் மக்கள் பேரவையின் கூர்ப்பே தமிழ் மக்கள் பொதுச்சபையாகும். பொதுச்சபை அடுத்த கூர்ப்பிற்கு போன பின்னரே தேர்தல்களை எதிர்கொள்ள முடியும். தமிழ் மக்கள் பொதுச்சபை ஜனாதிபதி தேர்தலில் தேச திரட்சியை எதிர்பார்த்து அதில் வெற்றியும் பெற்றோம். அது சில நாட்களில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்புடன் மீள சிதறியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பலம் தமிழ் மக்கள் பொதுச்சபையிடம் இல்லாததால் அதிலிருந்து விலகியிருக்கின்றோம். எனவே மக்கள் நாணயமானவர்களுக்கும் கரைபடியாதவர்களுக்கும் தேச திரட்சிக்காக வாக்களிக்க வேண்டும். சங்கு சின்னம் புனிதமானதில்லை, அதற்கு யாரும் உரிமை கோர முடியாது. அது ஒரு பொது நிலைப்பாட்டிற்கான குறியீடு. பொதுக்கட்டமைப்பில் இருந்த பலர் வெளியே நிற்கும் போது சிலர் மட்டும் அதனை பயன்படுத்துவது அறமில்லை. சங்கு சின்னத்திற்காக நாடாளுமன்ற தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுபவர்கள் மட்டும் உழைக்கவில்லை, பலரின் உழைப்பு அதில் உண்டு. தேர்தல் பிரச்சாரத்திற்கு பலர் முன்னரங்கில் வந்து உழைக்காமல் பின்னின்று உழைத்தவர்களும் உண்டு. தேச திரட்சியை உருவாக்க முயன்று வெற்றி கண்டு சில நாட்களில் அது சிதறுண்டு போயுள்ளது. அதற்காக நாம் மக்களிடம் மன்னிப்பு கூறுகின்றோம். அத்துடன் பொதுக்கட்டமைப்பு தற்போது இல்லை என தெரிவித்தார். தெற்கு லெபனானில் உள்ள அமைதி காக்கும் படைகளை உடனடியாக வெளியேற்ற வேண்டுமென்று ஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரெஸிடம் கோரிக்கை விடுத்த சில மணி நேரங்களில் அங்குள்ள ஐநா அலுவலகத்தின் பிரதான நுழைவாயில் மீது ஸ்ரேல் படை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஜுனிஃபில் படிகளை தீங்கிழைக்கும் வழியிலிருந்து விடுவியுங்கள், அது இப்போதே உடனடியாக செய்யப்பட வேண்டுமென்று நெதன்யாகு அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள ஐநா இடைக்கால படையின் பிரதான வாயிலை இரண்டு ஸ்ட்ரேலிய டாங்கிகள் நேற்று காலை அழித்துவிட்டன என்று ஐநா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஸ்ட்ரேலிய துருப்புக்கள் பின்னர் பலவந்தமாக ஐநா வளாகத்திற்குள் நுழைந்தன என்று மேலும் தெரிவித்தன. இந்த சம்பவம் குறித்து ஸ்ட்ரேல் இதுவரை கருத்து தெரிவிக்கவில்லை. ஆனால் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஐநா படைகளை எல்லைப் பகுதியில் இருந்து வெளியேறுமாறு வலியுறுத்திய சில மணி நேரங்களுக்கு பின்னர் இந்த சம்பவம் நடந்துள்ளது. நேற்று அதிகாலை ஐநா அலுவலகத்தின் பிரதான வாயிலை தகர்த்து உள்ளுழைந்த ஸ்ட்ரேலிய டாங்கிகள் வலுக்கட்டாயமாக உள்ளுழைந்தன. எனினும் ஐநா அதிகாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சுமார் 45 நிமிடங்களுக்கு பின்னர் அந்த டாங்கிகள் அங்கிருந்து வெளியேறின. இதேவேளை அலுவலகத்திற்கு அருகே நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டை அடுத்து ஐநா முகாமிற்குள் புகை நுழைந்த நிலையில் 15 அமைதி காக்கும் படையினர் தோலெரிச்சல் மற்றும் இறப்பை குடல் எதிர்வினைகளை உட்பட விளைவுகளை சந்தித்தனர். பாதிக்கப்பட்ட அமைதி காக்கும் படையினர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்று ஐநா வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.